அழகை ரசிப்போம் சிற்பியை மறக்கலாம் சிலையின் அழகை ரசிப்போம் சிற்பியை மறக்கலாம் கலையின் எழிலை ரசிப்போம் கவிஞரை மறக்கலாம் கலைஞரை மறக்கலாம் ஓவியத்தின் அழகை ரசிப்போம் ஓவியனை மறக்கலாம் இந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் கலை இலக்கிய உலகத்தில் கவிதையை படிப்போம் கவிதையை கேட்போம் கவிதையை ரசிப்போம் மறக்க முடியாத மகத்தான பெயர்தான் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம். கோவையில் இன்னொரு செம்மொழி மாநாடாய் இரண்டு நாள் அரங்கியதை கொண்டிருக்கிற இனிய தமிழ் திருவிழாவில் நூல் அறுந்து போகாமல் காக்கின்ற ஈரக்காற்று வீசுகிற கொங்கு மண்டலத்தில் பருத்தி நூல் அருந்து போகாமல் காக்கின்ற ஈரக்காற்று வீசுகிற கொங்கு மண்டலத்தில் தான் வானம்பாடி கவிதை மண்டலத்தின் மணிமுடியாய் விளங்கிக் கொண்டிருக்கிற கவிஞர் சிற்பி அவர்களின் கவிதை பட்டம் உயர உயர பறந்து கொண்டிருக்கிறார். இந்த இனிய வேளையில் தான் கவிஞர் சிற்பி அவர்களின் பவள விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற பெருந்தவமாய் காலம் தந்த பெரும் ஞானமாய் இன்றைக்கு வாழும் ஆன்மீக உலகத்திற்கு ஞான விளக்காய் சுடர்விட்டுக் கொண்டிருக்கிற நம் பெரும் போற்றுதலுக்குரிய பேருவாதீன மகாசன்னிதானம் அவர்களே, இங்கு எழுந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கிற சிறவை ஆதீனம் குமரகுருபுர அடிகள் பெருந்தலைவர்களே, பழனி சாது செம்புக அடிகள் அவர்களே, பேரன்புக்குரிய பேருவாதீன இளைய அடிகள் மருதாசன் அடிகளார் அவர்களே, லலிதாம்பிகா அறக்கட்டளை அன்புக்கும் பாராட்டுகளுக்கும் உரிய முனைவர் ஜெகநாத சுவாமிகளே, மேடையில் வீற்றிருக்கிற அருளாளர் பெருமக்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கிற சென்னை மதுரை காமராசர் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக சிறப்புடன் பணியாற்றியிருக்கிற கவிஞர் சிற்பி அவர்களை ஆசிரியராகவும் அருமை நண்பராகவும் கொண்டிருக்கிற முனைவர் பாக்கா பொன்னிச்சாமி அவர்களே, இங்கு மிகச்சிறப்பாக சிறப்பு செய்து கொண்டிருக்கிற கவிஞர் சிற்பி அவர்களின் மாணவராய் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராய் சிறப்பாய் பணியாற்றிய முனைவர் பாராட்டுதலுக்குரிய துணைவேந்தர் முன்னாள் துணைவேந்தர் சி சுப்பிரமணியன் அவர்களே, பாராட்டுதலுக்குரிய முனைவர் முன்னாள் துணைவேந்தர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் ஐயா இ சுந்தரமூர்த்தி அவர்களே, சிவங்குடி செல்லப்பனார் அவர்களே, பொன்னீலன் அவர்களே, பேராசிரியர் காமராஜ் சுபாஷ் அவர்களே, பல தர்ம ஆர்முகம் அவர்களே, விழாவை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தங்கமூர்த்தி சேதுபதி அவர்களே, அரங்கம் நிறைய பெயர் சொல்லிக்கொண்டே போகலாம். காலம் கருதி அன்போடு சிற்பியை பற்றி அவரின் பவள விழாவில் ஒரு மகத்தான கவிதை உலகத்தில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்திருக்கிற அந்த மகத்தான கவிஞரை பாராட்டுகிற விழாவில் மரபு மட்டும் கருதாமல் உணர்வு கருதி சில வார்த்தைகளுக்கு அரங்கேற்றுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். காலம் விரைவாய் அழைத்தாலும் கடமை கருதி கூற வேண்டியவற்றை கூற வேண்டிய கட்டுப்பாடு. குன்றக்குடி தமிழன்னையின் தாய்மடி என்று அன்பொழுது அழைக்கின்ற மகத்தான கவிஞர் தான் சிற்பி. அந்த உணர்வும் உறவும் தான் இந்த அரங்கத்தில் நம்மை முன்னிறுத்தி இருக்கிறது. கவிஞர் சிற்பிக்கு எது அடையாளம்? அவர் கொங்கு மண்டலத்தின் மண்ணை சேர்ந்தவர் என்ற முகவரி அடையாளமா? எந்த கவிதா இலக்கணத்தை இலக்கியத்தை தனக்கு சூட்டிக்கொண்டு உலகம் முழுதும் விழா வருகிறது ஞாயிற்றொடியாய் வளம் வருகிறாரே, இதற்கான சுடரொளியின் தொடக்கம் எங்கே தொடங்கியது? ஒற்றை வரி வரியில் சொன்னால் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்ல அந்த கட்டியம் கூறுகிற கவிதை வரிகள் போதும் கவிஞர் சிற்பியின் அடையாளத்திற்கும் ஒட்டுமொத்த உறவு. வீட்டில் குரட்டை விட்ட செந்தமிழர் கண்விழிக்க, வீட்டில் குரட்டை விட்ட செந்தமிழர் கண்விழிக்க, வெற்றி இலக்கியத்தை அன்றளித்த பாரதி போல் பாட்டை திறக்க வந்த பாலசுப்ரமணியம் பைந்தமிழ் பாவானர் புகழ்பெற்று வாழ்க என்று பாவேந்தர் தந்த வரிகள் போல் பாவேந்தரால் பாரதியின் பாட்டையில் நடன்போட வந்த புதுக்கவிஞன் என்ற அந்த அடையாளத்தை அந்த அணிச்சீட்டை தந்து வேகமாய் கவிதை உலகத்தில் விரைந்து நடைபோட வைத்து 60 ஆண்டுகால இலக்கிய உலகத்தில் பாரதியின் கவிதா மண்டலத்தை தொடர்ந்து வருகிற மகத்தான கவிஞராய் சிற்பி விளங்குகிறார். யார் பாரதி?
யாரிடம் யார் போதிப்பது? அரங்கம் முழுதும் அறிஞர் அவை, சாந்தோர் அவை, தமிழ் உணர்வாளர் அவை. இந்த அவையில் பாரதிக்கு நான் எப்படி முகவரி தர முடியும்? இருந்தபோதும் வெறும் வார்த்தைக்காக கவிதை படித்தவன் அல்ல பாரதி. அவன் வாழ்க்கைக்காக கவிதையை படித்தவன். செல்வத்திற்கு விலை போனவன் அல்ல, செல்வாக்கிற்கு ஒரு காலத்திலும் அடிமையானவனும் அல்ல செட்டி நாட்டுக்கு வருவான் பாரதி. எங்கள் செல்வ சீமான்கள் வரவேற்று அவனை உபசரிப்பார்கள். அவன் மகத்தான கவிதைக்கு மகிழ்வோடு முழு 100 ரூபாய் தாளை பரிசாக தருகிறார்கள். வீட்டில் வறுமை தொங்குகிறது, அடுப்பில் பூனைகள் உறங்குகிறது, பாலுக்கு குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது. இறைப்பை வறுமையை கூறு போடுகிற போது கூட அவன் கிழிசலான சட்டையை கம்பீரமான கோட்டு புத்தானால் மறைத்துக் கொண்டதைப் போல் அவன் வறுமையையும் கதை மறைத்துக் கொண்டே இருந்தது. கேட்டார்கள், முழு 100 ரூபாய் தாளை முழுவதுமாய் அங்குதான் பார்க்கிறான். சிரித்துக் கொண்டே செம்மாந்து சொல்கிறான், சாகா வரம் பெற்ற என் கவிதைக்கு இந்த காகிதம் தானா சன்மானம் என்று அதை சுற்ற சுற்றலாய் கேட்டறிகிறான். செல்வத்திற்கு விலை போகவில்லை, செல்வத்திற்கு அடிமையானதா? கோடிக்கணக்கான மக்கள் காண தவம் கிடக்கும் மனித ஆத்மாக்களின் நடுவே மகாத்மா சென்னைக்கு வருகிறார். பாரதி தடைகளை தாண்டி தரிசிக்கிறார். நாளை திருவள்ளிக்கேணி கடற்கரையில் ஒரு பொதுக்கூட்டம் நீங்கள் தலைமை தாங்குங்கள், ஆணையிடுகிறான் மகாத்மாவுக்கு பாரதி. அந்த நிகழ்வை நாளை மறுநாள் வைத்துக் கொள்ள முடியுமா என்று காந்தியடிகள் கேட்க பாரதி சொல்வான், சாரி மினிஸ்டர் காந்தி அவர்களே, இன்றுதான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். நானே அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறேன். நீங்கள் தொடங்கி இருக்கிற இயக்கத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிங்க நடையிட்டு வெளியே போவான். அதிலிருந்து போய் காந்தியடிகள் இவர் யார் என்று கேட்க, இவர்தான் எங்கள் தேசிய கவி என்று அறிய இருப்பவர் சொல்ல, இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர், பத்திரப்படுத்தி வையுங்கள் என்று காந்தியடிகள் சொன்னார். நாமும் பாரதியையும் பாதுகாக்க தவறிப்போடும், காந்தியடிகளையும் பாதுகாக்க தவறிப்போடும். செல்வத்திற்கு விலை போகாத, செல்வாக்கிற்கு அடிமையாகாத பாரதியின் கவிதா மண்டலத்தை தொடர்ந்து அதே நிலைப்பால் எடுத்துட்டு வருபவர்தான் கவிஞர் சிற்பி என்பதை நாம் மறுதலித்து சொல்ல முடியாது. பாரதியின் பாட்டும் அதுதான், பாட்டையும் அதுதான். உலகத்தை உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்த்தான் மகத்தான கீர்த்தி வாய்ந்த அலெக்சாண்டர். வெல்வதற்கு நிலமில்லை என்று இருமாப்போல் சொன்னான். அவன் சமகாலத்திலேயே அறிஞனும் கவிஞனுமாய் டயோஜனிஸ் என்ற பேரறிஞனுக்கு உலக புகழின் உச்சம் வந்தது. கிரேக்கத்தில் டயோஜனிஸின் கீர்த்தியை கண்டு வெட்கப்பட்ட அலெக்சாண்டர் ஒரு நாள் டயோஜனிஸிடம் நேரடியாக கேட்டான், என்ன டயோஜனிஸ், என்னை விட உன்னை மக்கள் அதிகமாக புகழ்கிறார்களே, நான் மண்ணை வென்றவன், உலகத்தை என் உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்க்கிறேன், ஆனால் என்னை விட உன்னையே மக்கள் அதிகமாக புகழ்கிறார்கள். கேட்டவன் அலெக்சாண்டர், உலகத்தை உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்த்தவன். டயோஜனிஸ் அடக்கமாய் சொன்னான், அலெக்சாண்டர் நீ மண்ணை வென்றவன், நானோ என்னை வென்றவன் என்று சொன்னான். அதிகாலை பொழுதில் அவரை விதையை கழுவி கொண்டிருக்கிறார். அறிவடி சென்றவன் ஆழ்வோருக்கு வெண்சாமரம் வீசுகிறவன் வருகிறான், அவனும் கவிஞன் தான். அறிவடி சொல்கிறான், என்ன டயோஜெனிஸ், என்னை போல் நீயும் துதிபாடினால் காலை நேரத்தில் உனக்கு காலை உணவுக்கு அவரை விதைகளை கழுவ வேண்டிய அவசியம் வந்திருக்காதே என்று அறிவடி டயோஜெனிஸை கேட்கிறான். டயோஜெனிஸ் சொல்கிறான், என்னை போல அவரை விதையை சாப்பிட்டு பழகியிருந்தால் உனக்கு தேவையற்ற துதிகளை பாட வேண்டிய அவசியம் வந்திருக்காது என்று சொல்கிறான். இதுதான் கவிதா இலக்கணம் அல்ல, வாழ்க்கையின் இலக்கணம். அதை ஒட்டுமொத்தமாய் 60 ஆண்டுகால இலக்கிய வாழ்க்கை தன் எழுதுகோலை எடுக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு, தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கு ஒப்பற்ற ஒரு விரிந்த பரந்த உலகத்தில் மானுடத்தின் மேன்மைக்காக தன் எழுதுகோலை எந்த நேரமும் பயன்படுத்தியவர் தான் கவிஞர் சிற்பி அவர்கள். 96 இதே பொள்ளாட்சியில் கோவைப்பேரையின் பொள்ளாட்சி 60 ஆண்டு மணிவிழா காண்கிறார். அந்த அரங்கத்திலும் நான் வாழ்த்து சொல்லுகிற பேரு கிடைத்தது, பேரூரடிகள் தலைமை தாங்குகிற வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இன்றைக்கும் அதே நிலையில் அவருடைய பவள விழா, இத்தனை ஆண்டு கால வளர்ச்சியிலும் அவர் இளமை மாறாது இருக்கிறார். இலக்கிய உலகம் மட்டும் கனமாக இருக்கிறது. அவரின் அருமை நண்பர், முன்னை துணைவேந்தர்,
பாராட்டுதலுக்கும் பேரக்கூடிய முன்னிச்சார்ந்தவர்கள் மணிவிடாமல் ஒரு கவிதை வரியை சுட்டிக்காட்டுவார். அந்த கவிதை வரிதான் சிற்பிக்கும் அவருக்கும் இருக்கிற இடைவெளியை குறைத்தது, ஈரத்தை அதிகரித்தது, அன்பை அதிகரித்தது. எல்லா உறவுகளும் உதர முடியாத ஒரு உறவு, உயிரால் உயிர் எழுதுகிற உறவு, அம்மா என்ற உறவு. எல்லாவற்றையும் துறக்க ஆசைப்பட்ட ஆதிசங்கரர் துறவுக்கு அன்னையிடம் அனுமதி கேட்டபோது அந்த அன்னை விதித்த ஒற்றை நிபந்தனை, மகனே நீ துறவியாவதை பற்றி கவலை இல்லை, என் மரணம் உன் மடியில் நிகழ வேண்டும். அதை காலம் தந்தபோது ஓடி வந்து தாயின் மடியில் மரணத்தை தன்மடி தாங்கினார். தாயின் மரணத்தை உறவுகள் வழக்கம் போல் மறுதளித்தது. துறவிக்கு இறுதி கடனை நிறைவேற்றுகிற உரிமை இல்லை என்று, ஆனால் தன் தாய்மை மீது கொண்ட அன்பால் அதை நிறைவேற்றிவிட்டு அன்னையை எண்ணி எண்ணி அவர் பாடிய பாடல்கள்தான் மாத்ருகா பஞ்சகம் என்று போற்றப்பட்டது. காதலற்ற ஊசியுமான வாராத கடைவழிக்கு என்று சொன்ன பட்டினத்து அடிகள் அன்னையின் மறைவின் போது அழுது புலம்பிய புலம்பல் ஊனையும் உயிரையும் உருக்க வைத்தது. இதெல்லாம் அன்னை என்ற மகத்தான மந்திர சொல்லுக்கு எல்லா தளங்களிலும் இருந்து தருகின்ற மதிப்பீடுகள், உணர்வுகள். அதே நிலையில்தான் ஒரு மனிதன், அவனை கேட்டார்கள், அவனுக்கு எப்படி நாள்தோறும் மரண தண்டனை நிச்சயிக்கப்பட்ட நிலையிலும் எடை அதிகரித்துக் கொண்டே செல்கிறதே என்று மருத்துவர்கள் பதவியை அந்த மரண தண்டனை கைதியை கேட்டார்கள். அவன் நெஞ்சை உயர்த்தி சொன்னான், நான் தான் என் தேசத்திற்காக உயிரை தரப்போகின்றேனே, அதனால்தான் என் எடை நாளும் நாளும் கூடுகிறது என்றான். என்னை கயிற்றில் அனுப்பி வைக்காதீர்கள், துப்பாக்கியால் என்னை சுற்றி அனுப்பி வையுங்கள் என்று சொன்னான் மகத்தான தேசத்தியாகி பகத்சிங். அவன் வாழ்வின் கடைசி பொழுதில் மரணத்திற்கு அஞ்சாதவன், மரணத்திற்கு கலங்காதவன் தன் தாயின் முகத்தை தரிசிப்பதற்கு பயந்தான். அந்த நேரத்தில் அந்த வீராண்மை சொன்ன வார்த்தை, தேசத்திற்காக உயிரை தருகிற மகனுக்காக இந்த பெற்ற வயிறு புண்ணியம் அடைகிறது என்று அன்னை சொன்ன ஆறுதல் தான் அந்த அஞ்சாத மாவீரனுக்கு கிடைத்த பரிசு. இந்த பட்டியலெல்லாம் எதற்காக கூறுகிறோம் என்றால், அன்னை என்ற அன்பு சொல்லுக்கு கவிதையால் விளக்கம் தருவார் சிப்பி. அன்னையில் ஒரு நூலை வாசிக்கிற வாய்ப்பு, அதில் ஒரு அன்னையை பற்றிய காட்சி, ஆனால் உயிரை உலுக்கிய காட்சி. ஒரு பள்ளி மணி ஒலிக்கிறது. பள்ளி மணி ஒலிக்கிற போது மாணவர்கள் வரிசை வரிசையாய் வகுப்பறையில் இடம் தேடி அமர்கிறார்கள். அந்த வகுப்பறைக்குள் ஒரு வினோத உருவம் வந்துவிட்டது, ஒரு ஒற்றைக்கண் உருவம். ஒரு ஒற்றைக்கண் உருவம், ஒரு கோர உருவம் அந்த வகுப்பறைக்குள் வந்துவிட்டது. மாணவர்கள் அனைவரும் அந்த உருவத்தை பார்த்து அதிர்ந்து கேலி பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மாணவன் மட்டும் அந்த உருவம் யார் என்பதை அடையாளம் காண்கிறான். அந்த வகுப்பறையில் படிக்கிற மணி என்ற மாணவனின் தாயார் தான் அந்த உருவம். உடனே இன்னொரு மாணவன் சொல்கிறான், இது நம் மணியோட அம்மா என்று சொல்கிறான். அந்த ஒற்றை கண் கோர உருவத்தை பார்த்த மாத்திரத்தில் மணிக்கு அதிர்ச்சி. எல்லோர் மத்தியிலும் தன் தாயின் கோர உருவம் தெரிந்து விட்டதே என்று அவமானத்தால் வெட்டி தலைமுடிகிறான். வீட்டுக்கு போன தன் அம்மாவை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, உன்னை அம்மா என்று சொல்லவே வெட்கமாக இருக்கிறது, நீ இருப்பதை விட இறப்பதே மேல் என்று வார்த்தைகளை கூட்டுகிறான். இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் அவன் சமையலறைக்கு தண்ணீர் குடிப்பதற்கு போகிறான். அந்த நேரத்திலும் அந்த ஒற்றை கண் உருவம் தனியாய் அமர்ந்து கொண்டு ஒரு விழியில் கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருக்கிறது. இவனுக்கு உள்ளூர் அம்மாவை பற்றி அன்பு மீறிட்டாலும் தன் அம்மா இப்படி செய்தால்தான் பொது இடத்திற்கு வரமாட்டார் என்று போய்விடுகிறான். காலம் கூடுகிறது, இவன் உயர்கிறான். பட்டங்களும் பதவிகளும் பற்றி இளைஞனாய் வடநாடு செல்கிறான். திடீரென இவனுக்கு பள்ளியிலிருந்து ஒரு நாள் அழைப்பு வருகிறது. பழைய பள்ளி மாணவனாய் விழாவில் கலந்து கொள்வதற்காக அவன் ஊருக்கு வருகிறான். ஒரு நாள் இவன் ஊரில் ஒரு பகற்பொழுதில் ஒரு முதிய கொடூர உருவம், ஒற்றைக்கண் உருவம் அவன் வீட்டுக்குள் நுழைகிறது. அந்த உருவத்தை பார்த்த மாத்திரத்தில் மணியின் மகள் ஓ என்று கதறுகிறான். தன் மகளை ஓ என்று கதறிய போது இவன் தெரிந்து கொண்டான், வந்த உருவம் தன் அம்மா தான் என்று. ஆனால் அந்த அம்மாவை பார்த்து அவன் உதிர்த்த சொல், நீ யார் என்று தெரியாது, உள்ளேயே வந்தாய், வெளியே போ என்று சொல்லிவிட்டான்.
அந்த உருவம் சொன்னது, வீடு தெரியாமல் மாறி வந்து விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டேன். மணிக்கு ரொம்ப திருப்தி, மிகுந்த திருப்தி. தன் அம்மாவை பற்றி தன் குடும்பம், சொந்த குடும்பம் அறிந்து கொள்ளவில்லையே என்று நிம்மதியாய் இருக்கிறான். மறுநாள் பள்ளி விடாவிற்கு போகிறான். பழைய மாணவனாய் தன் பெருமையை காட்டுகிறான். அப்பொழுது தன் நினைவு வந்தது, பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய வீடு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தன் கூரை விட்டு நினைவு வந்தது. அந்த வீட்டுக்குள் போகிறான். அந்த வீட்டில் ஒரு கிழிந்த பாயில், அந்த ஒற்றைக்கண் உருவம் கடைசி பொழுதை எண்ணிக்கொண்டு படுத்திருந்தது. இன்னும் சில நேரங்களில் அந்த உயிர் உடலை விட்டு விடைபெறுகிற தருணம். அந்த ஒற்றைக்கண் உருவம் தான் மணியின் தாயார். கையில் ஒரு கண்ணீர் கடிதம், கடைசி கடிதம், மகனுக்கு எழுதப்பட்ட கடிதம். அந்த தாய் தான் மகனுக்கு எழுதியிருக்கிறார். மகனே, மணியே, என் கண்ணின் மணியே, நான் எழுதுகிற கடைசி கடிதம் இதுதான் உனக்கு. நான் நீண்ட நாள் வாழ்ந்துவிட்டேன், இனி நான் வாழ விரும்பவே இல்லை. நான் பள்ளி விழாவிற்கு நீ வருவதாக தெரிந்து கொண்டேன். பள்ளிக்கு வந்து உன்னை ஒருபோதும் நான் அவமானப்படுத்த மாட்டேன். நான் விரைவில் விடைபெறுகிறேன். மகனே, நீ என்னை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன், உன்னோடுதான் நான் வாழ்கிறேன். மகனே, இந்த ஒற்றைக்கண் அம்மாவை உனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் ஒரு உண்மையை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன், உலகத்தை விட்டே விடைபெறுகிறேன். மணியே, என் கண்ணின் மணியே, நீ பிறந்த சில நாட்களில் ஒரு விபத்தில் உன் ஒரு கண்ணை இழந்து விட்டாய். ஒரு கண்ணை இழந்து நீ துன்பப்படுவதை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாமல் இந்த தாய் மருத்துவர்களின் கால்களில் விழுந்து மன்றாடினாள். என் மகன் ஒற்றை கண்ணோடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, இன்னொரு கண் அவனுக்கு வேண்டும், என் கண்ணை எடுத்து என் மகனுக்கு பொருத்துங்கள் என்று மருத்துவர்களின் கால்களில் விழுந்து மன்றாடினாள். மகனே, மணியே, என் கண்ணின் மணியே, என் கண்மணியை எடுத்தான் உனக்கு பொருத்தி இருக்கிறார்கள், அதனால்தான் இந்த அம்மா ஒற்றைக்கண் அம்மாவாக ஆகிவிட்டாள். இருந்தபோதும் என் மகன் இருவழிகளோடு உலகை வளம்புகிறான் என்பதால் மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். உன்னை விட்டு பிரியும் அம்மா. உறவுகளின் யதார்த்தத்தை பார்க்கிற போதுதான் நம் கவிஞர் எழுதிய கவிதைகளை வரி இதுதான். அம்மா என்பது வார்த்தை அல்ல, எழுத்துக்கள் சேர்க்கை அல்ல, உறவின் அடையாளம் அல்ல, அது உயிரின் பதிவு என்பதைத்தான் சொல்கிறார். அம்மா, என் பிஞ்சு வயது பிரபஞ்சமே, நீ எனக்கு உலகமாய், நான் உனக்கு உலகமாய். இப்படி வாழ்கிறவர் சராசரி வாழ்க்கையின் தடத்தில் அன்னையிடம் ஏற்படுகிற இடர்பாட்டையும் சொல்லி முடிக்கிறார். சித்திரத்தில் அடர்ந்த செந்தாமரை போல் காலம் மறையாத கல்வெட்டாய் அவர் தருகிற இந்த வார்த்தை போதும். அழித்து எழுத முடியாத சித்திரம் ஒன்று உண்டென்றால் அது அம்மாதான். அழித்து எழுத முடியாத சித்திரம் ஒன்று உண்டென்றால் அம்மாதான் என்று சொல்வதுதான். உணர்வும் அறிவும் இரண்டற பிணைந்து கலந்து ஓடி வருவதுதான் கவிதை பிரவாகம் என்கிறபோது அந்த எழுதுகளில் என்றைக்கும் கவிஞர் சிற்பி உயர்ந்து நிற்கிறார். கவிஞர் சிற்பியின் அடையாளம் என்ன? பாரதியின் பாட்டை மட்டுமல்ல, இன்று திக்கட்டு புகழ் பரப்ப திசையெல்லாம் தோழர்கள் அவரை நோக்கி ஓடி வருகிறார்கள் என்றால் அவரை பற்றி அவரே தருகிற சான்று. காலம் கதி விரைவாய் முடிக்கிறேன். என்னை பற்றிய கவிதை என்றால் அது உன்னை பற்றிய கவிதைதான் என்று தன் தோழர்களுக்கு சொல்வதைப் போல, ஜெர்மனி நாட்டு சீமந்த புத்திரன், சித்தாந்த வித்தகன் கார்லால் மார்க்ஸின் கால்களால் நடக்கிறேன். ஜெர்மனி நாட்டு சீமந்த புத்திரன், சித்தாந்த வித்தகன் கார்ல் மார்க்ஸின் கால்களால் நடக்கிறேன். பூமி பரப்பின் மேனி முழுவதும் எந்த பாதம் அளக்க துடித்ததோ, பூமி பரப்பின் மேனியை முழுவதும் எந்த பாதம் அளக்க துடித்ததோ, அணு அணுவாக அளந்து முடித்ததோ, ஞான முத்திரை கோலங்கள் இட்டதோ, மானுடங்களுக்கு ஒரு பாலம் கொடுத்ததோ, அந்த திருப்பாதம் ஊன்றி நடக்கிறேன். எனது கால்கள் மட்டுமல்ல, என் கண்களும் கூட. அவற்றால் தான் திசைகளிலெல்லாம் எனக்கு சொந்தங்கள் பிறந்தன. எங்கும் தோழர்கள், எங்கும் தோழர்கள். இதுதான் அவர் கவிதை உலகம்.
கவிதை உலகம் என்பது தான் வாழ்ந்த காலத்தின் கலாச்சாரத்தை, மொழியை, பண்பாட்டை, நாகரீகத்தை உயர்த்தி பிடிப்பது மட்டுமல்ல, இலக்கண வரம்புக்குள் வார்த்தை வசப்பட்டால் கவிதையாகிறது. ஆனால் அந்த கவிதை வாழ்க்கை வசப்படாத மனிதர்களை பற்றி சிந்திக்கிற போதுதான் சாகாகா வரம் பெறுகிறது. அப்படி சாகா வரம் பெற்ற கவிதை உலகத்தில் என்றைக்கும் தனக்கென தனி முத்திரையை வைத்திருக்கிற பாரதியின் பாட்டையில் நீண்ட நெடுங்காலம் நடைபெற்றிருக்கிற உணர்வாள், உறவாள், அன்பாள் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் தனக்கென தனி முத்திரை பதித்திருக்கிற கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியவர்களை பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து, இன்னமும் அவர் இலக்கிய உலகத்தின் பணி, மொழி உலகத்தின் பணி விரிவாய் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.